ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களை. மங்களூரில் இருக்கும் கோரகச்சா கோவிலில் சிறுநீர் கழித்து ஆணுரைகளை வீசிய அடிப்படைவாதிகளுக்கு கிடைத்த கொடூரமான தண்டனை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். கோரகச்சா கோவில் மங்களூரில் இருக்கிறது. இந்த கோவிலின் மூலவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார். செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள், பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களின் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடுமாம். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகும், குடும்பத்தில் இருக்கும் அத்துணை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் இக்கோவிலுக்கு வந்து ஆடு கோழி போன்றவற்றை பலியிட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இவருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் பிராந்தி மற்றும் வேற்றிலையாகும். கோரகச்சா கடவுள் முன்பு மங்களூரில் மனிதனாக பிறந்து அதன் பின் தெய்வமானார். கோரகச்சா என்ற பெயர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிக்கிறது. சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்த கோரகச்சா கோவிலில் சில அடிப்படைவாதிகள் சிறுநீர் கழித்தும் கோவில் ஒண்டியலில் ஆணுரைகளை போட்டும் தெய்வ நிந்தனைகளை செய்து வந்தார்கள். இந்து மத நம்பிக்கைகளையும் கோரகச்சா ஆண்டவரின் புகழையும் கெடுக்கும் நோக்கத்தில் அவர்கள் செய்த செயலால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மிகவும் மனம் நொந்தார்கள். வெறுக்கத்தக்க இந்த செயலை பொறுக்க முடியாத பூசாரியும் பக்தர்களும் இது குறித்து காவல்துறையிடம் முறையிட்டார்கள். ஆனால் போலீசால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. கோரகச்சா கோவில் பக்தர்கள் காவல்துறை மீது ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதன் பின் தாங்கள் தினமும் வணங்கும் தெய்வமே குற்றம் செய்தவர்களுக்கு சரியான தண்டனை தருவார் என்று மனதை தேற்றிக் கொண்டார்கள். இது குறித்து கோவிலுக்கு வந்து பிரார்த்தனையும் செய்தார்கள். பக்தர்கள் வேண்டிய பிறகு சில நாட்களுக்கு பிறகு வியத்தகு நிகழ்வுகள் இந்த கோவிலில் நடந்தது. இந்த நிகழ்வு நடந்த சில தினங்களுக்கு பின் இரண்டு முஸ்லிம்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூசாரியிடம், தாங்கள் தான் இந்த கோவிலில் சிறுநீர் கழித்தோம், கோவில் ஒண்டியலில் ஆணுரைகளை போட்டோம் என்று தெரிவித்தார்கள். பூசாரி ஆரம்பத்தில் இதை நம்பவில்லை. ஆனால் இவர்கள் மரண பயத்தில் நடுங்கியபடியே ஒவ்வொன்றாக பேச ஆரம்பித்தார்கள். நாங்கள் மொத்தம் 3 பேராக இந்த கோவிலுக்கு வந்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தினோம். எங்கள் தலைவன் பெயர் நவாஸ்தான், கோவில் ஒண்டியலில் ஆணுரைகளை போட்டான். அதன் பின் என்ன நடந்தது என்று சரிவர தெரியவில்லை. சில நாட்களில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாகிவிட்டார். தனியாக புலம்ப ஆரம்பித்தார். மேலும் அவர் இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். இறுதியாக வீட்டின் சுவரில் தன் தலையை தானே மோதிக்கொண்டு இறந்தும் விட்டார். கடைசியாக இறுதி மூச்சை விடும்போது கோரகச்சா ஆண்டவர் நம்மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என்று இவர்களில் ஒருவர் பதட்டமாக பேச பூசாரி அவர்களது பெயரை கேட்டார். எங்களது பெயர்கள் அப்துல் ரஹீம், அப்துல் தௌஹிக். இப்போது நாங்களும் நோய்வாய்ப்பட்டுள்ளோம். பைத்தியம் பிடிக்கும் முன் நவாஸ் வாந்தி எடுத்ததைப் போல் நாங்களும் இரத்த வாந்தி எடுத்துவிட்டோம். கோரகச்சா ஆண்டவர் கனவில் வந்து எங்களை மிரட்டுகிறார். இறந்து விடுவோம் என்ற அச்சத்தில் நாங்கள் உண்மையை ஒத்துக்கொள்கிறோம் என்று வாக்குமூலம் தந்தார்கள். தங்கள் தவறை மன்னிக்குமாறு இரு இஸ்லாமியர்களும் கோரகச்சா ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அதன் பின் ஊர் மக்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டார்கள். இறுதியாக போலீசார் இவர்களை சிறையில் அடைத்தார்கள். தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு இந்த கோரகச்சா ஆண்டவரே சாட்சி. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.